ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக சும்மா இந்த ஒரு டேங்க் தான். இப்படி இருக்க டேங்க் கூட நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிற மாதிரி மாற்றலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரையும் பாருங்கள் வீடியோவை. சரி, நம்ம டேங்க் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறோன்ட்டு. இந்த டேங்க் ரொம்ப நாளாக அப்படியே விட்டு வச்சுருந்ததுனால எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு, பாசிலாம் காஞ்சி. இது அக்வேரியம் க்ளீன் பண்ணுற ஆசிட் தான். நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் கேட்டிங்கனாலே இது கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி பண்ணோம் பாருங்கள். அக்வேரியம் ஆசிட் போட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருப்போம். அதிக போகிறான் அந்த இது மாதிரிலாம் போடு. அப்ளை பண்ணும் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் தேய்ச்சி முடிச்சிட்டோம். கடைசியில் அங்கங்கே உப்பு பூத்துருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால திருப்பியுமே ஆசிடை போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிச்சோம். அந்த பக்கம் லாஸ்ட் இங்கே இங்கே போதும். வேறு எங்கெங்கே இருக்குது பாரு. இப்போயே பார்த்தீங்கன்னா டேங்க்கு ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆயிடுச்சு. ஒன்றும் நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள், சூப்பராக புது டேங்க்கு மாதிரி ஆகிடும் நம்ம டேங்க்கு. பண்ணிட்டா பக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம டேங்க் புது டேங்க் போலயே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வாங்கினப்ப எப்படி இருந்தோ அது போல ஆயிடுச்சு. இந்த அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த ஆசிடை யூஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்கனாலே பக்காவாக டேங்க் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ஃபிஷ் அப்டேட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து அலிகேட்டர் கார் வாங்கலான்னு இருக்கேன். அது கூட இந்த டேங்க் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.